புண்ணியம் சேர்றதுக்கு ராமானுஜர் சில வழிமுறைகளை சொல்கிறார், அதாவது பொன்மொழிகள் சொல்கிறார். அதை நம்ம இன்றைக்கி இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பலனை எதிர்பார்த்து பிறருக்கு உதவி செய்யாதீர்கள். கோயில்களுக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுங்கள், புண்ணியம் சேரும். கோயில் பிரகாரத்தை மெதுவாக வளம் வர வேண்டும். பிறர் கஷ்டத்தை தீர்க்கும் முயற்சிகளில் ஈடுபடுங்கள். கோயிலின் கோபுரத்தை பார்த்தவுடன் கைகூப்பி வணங்குங்கள். புலனடக்கம் என்பது ஒவ்வொருவரிடமும் இருக்க வேண்டும். கோவிலில் உள்ள மூர்த்திகள் கல் சுதை ஐம்பொன்னால் ஆனது என நினைத்தால் கடவுள் தெரிய மாட்டார். ஆழ்வார்கள் அருளிய திவ்ய பிரபந்தங்களை படியுங்கள். பிறரை குறை கூறுபவரிடம் பழகாதீர்கள். மீறினால் அவரது குணம் உங்களுக்கும் வந்துவிடும். ஓம் நமோ நாராயணாய என்ற மந்திரத்தை அடிக்கடி சொல்லுங்கள். கடவுளை வணங்குவதை விட அவரது அடியார்களை வணங்குவது உயர்வானது. பெருமாள்தான் பரம்பொருள் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். கோயிலில் கொடுக்கும் பிரசாதங்களை வேண்டாம் என்று சொல்லாதீர்கள். கடவுளின் திருவடிகளை பற்றி கொண்டால் பாவம் கரைந்துவிடும். இதெல்லாம் ராமானுஜர் சொன்ன பொன்மொழிகள். ராமானுஜருக்கு பெருமாளைத்தான் ரொம்ப பிடிக்கும், பெருமாளைத்தான் கும்பிடுவார். அதனால் அவருக்கு பெருமாளே பரம்பொருள் அப்படின்னு சொல்வார். இப்போது நம்ம ராமானுஜரோட பொன்மொழிகளை எல்லாம் பார்த்தோம் இல்லையா, அதிலிருந்து நம்ம வாழ்க்கைக்கு தேவைப்படுறத நாம் நல்லபடியாக யூஸ் பண்ணிக்கணும். எப்போவுமே பெரியவங்க சொல்கிறதுல நல்லதை நம்ம எடுத்து நம்ம வாழ்க்கையில் நம்ம அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்தாக்க நம்ம வாழ்க்கை வந்து ரொம்ப நல்லதாக மாறிடும். அவர் சொல்கிற மாதிரி கோவில் கோபுரத்தை பார்த்தா கும்பிடணும். கோவில் கோபுரத்தை பார்த்தா கும்பிட்றதுல வந்து அவ்வளோ புண்ணியம் இருக்குது. அதே மாதிரி கோவில் கோபுரத்தை வளம் வரணும்னு சொல்லியிருக்காரு. அந்த காலத்துலலாம் ஏழு சுற்று எட்டு சுற்றுன்னு சுற்றுவாங்களாம். அதுவே வந்து ஒரு பெரிய வாக்கிங் சொல்லி என்னோடய பாட்டி சொல்லுவான். இந்த மாதிரி பெரியவங்க சொல்கிறத ஒன்று ஒன்றே நம்ம ப்ராக்டிக்கல் லைஃபோடு மிக்ஸ் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு வாழ்க்கையில் ரொம்ப நல்லது நடக்கும். அவர் சொன்ன மாதிரி பிறரை குறை கூறுபவரிடம் பழகாதீர்கள்னு சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி குறை கூறுபவர்கிட்ட பழகணும்னா அவங்க பழக்கம் நமக்கு வந்துடும். நம்ம அப்போ எப்போ பார்த்தாலும் எல்லாத்தையும் குறை சொல்லிக்கிட்டே இருக்கும். அப்போ நெகட்டிவ் எனர்ஜியாக மாறிடும். ஸோ இந்த மாதிரி அவங்க சொல்கிறத வந்து நம்ம நல்லதை எடுத்துக்கிட்டு நம்ம ஃபாலோ பண்ணோம்னா நம்ம வாழ்க்கை ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குங்க. அடுத்து சூப்பரான பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் காத்துருங்க. டாடா பபாய்.